ஹெக்டருக்கும் ஒமேகாக்கும் என்னதான் பிரச்சனை? இன்ஸ்டாகிராம் யூடியூப்னு ஓபன் பண்ணாலே வந்து பாத்தீங்கன்னா ஹெக்டர் வர்சஸ் ஒமேகா கான்ட்ரவர்சின்னு போட்டு தாங்குறாங்க. ஏதோ ஹெக்டர் வந்து பாத்தீங்கன்னா சேலஞ்சு கூப்பிடறாராம், ஒமேகாவை முடிஞ்சா ஒன் வர்சஸ் ஒன் வாடான்னு காவலின்னு கூப்பிடறாராம். என்னதான் இவங்களுக்குள்ள பிரச்சனை, எல்லாம் ஒன்னா தானே இருந்தாங்க அப்படின்ற மாதிரி உங்கள பல பேருக்கு யாருக்காவது டவுட் இருக்கும். அந்த மாதிரி ஒரு பெரிய டவுட் இல்லாத ஒரு தேவையில்லாத ஒரு மட்டி கண்டென்ட் தான். பட் இருந்தாலும் யாராவது ஃபேன்ஸாக இருப்பீங்க, என்ன நடந்ததுன்னு தெரிஞ்சுக்கணும்னு இருப்பீங்க. அடுத்த நம்ம சப்ஸ்கிரைபரும் ஒருத்தர் வந்து கேட்டிருந்தாரு, கான்ட்ரவர்சி என்ன ப்ரோ சொல்லு ப்ரோ அப்படின்ட்டு. ஸோ அதனால் இதை பற்றி நான் பேசுகிறேன். இது யூஸ்ஃபுல்லாக இருக்காது, வேணும்னா பாருங்க, மேட்டர் தான் தெரிஞ்சுக்கணும்னா வேணும்னா ஸ்கிப் பண்ணியிருக்கேன். சரி, இப்போ வந்த விஷயத்தை பற்றி பேசும். ஸோ ஹெக்டர் வர்சஸ் ஒமேகா இந்த கான்ட்ரவர்சி வந்து பார்த்தீங்கன்னா நேற்று ஆரம்பிக்கலைங்க, இது வந்து பல வருடங்களாகவே நடந்துட்டுருக்கு. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா அவங்க எல்லாத்துக்கும் தெரியும், நம்ம ஹெக்டரு அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா ஒமேகா, ஸோ இவங்கெல்லாம் அந்த சோல் லைன் அப்பில் இருந்தாங்க இல்லையா, காப்ளின் ஆகட்டும் அக்ஷந்தா ஆகட்டும் நீயோ அஞ்சு பேர் இருந்தாங்க சோலில். ஸோ வேற லெவலான ஒரு லைன் அப் தான் சொல்லுவோம், சும்மா தகர்த்துட்டு இருந்தாங்க அந்த பீரியடில். அந்த பீரியடில் இருக்கப்பயே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்குள்ள ஒரு ஈகோ கிளாஷ் இருந்துச்சு, யார் இருக்கு யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஹெக்டருக்கும் ஒமேகாக்கும். ஸோ அப்போலேருந்தே வந்து பார்த்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேருக்கும் வந்து ஒரு ஈகோ கிளாஷ் இருந்துகிட்டே இருந்தது. ஸோ எப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அது பர்சனலாக தான் இருந்தது. இப்போ உதாரணத்துக்கு இப்போ நீங்க எந்த டீம் வேணாலும் எடுத்துக்கோங்க, அந்த டீம்ல ஏதாவது ஒரு மேட்ச் சொதப்பறாங்கன்னா கண்டிப்பா ஒன்னு ஐஜில் பிளேயர்ஸ் ஏதாவது திட்டுவாரு, இல்ல ஐஜில் ஏதாவது சொல்றாங்கன்னா பிளேயர்ஸ் ஐஜில் திட்டுவாங்க. பட் அது அந்த மேட்ச் வரைக்கும் தான் இருக்கும். அந்த மேட்ச் முடிச்சு அந்த டோர்னமெண்ட் முடிச்சுன்னா மூவ் ஆன் ஆயிடுவாங்க, நெக்ஸ்ட் எப்படி சரி பண்ணலான்றத டீமா வந்து மூவ் ஆன் ஆயிடுவாங்க. பட் இவங்க ரெண்டு பேருக்கும், அதாவது நம்ம ஹெக்டருக்கும் ஒமேகாக்கும் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஸ்டார்டிங் ஸ்டேஜஸ்லேயே வந்து பாத்தீங்கன்னா ஒரு வாய் தகராறு, ஒரு ஈகோ வந்து பாத்தீங்கன்னா இருந்துட்டே இருந்தது ரெண்டு பேருக்குமே. ஒமேகா வந்து பாத்தீங்கன்னா ஹெக்டர் திட்டுறது, இது வந்து ரெண்டு பேரும் பர்சனலா எடுத்துட்டு பர்சனலாவே வச்சுட்டு இருந்தாங்க. பட் ஆனா பப்ளிக்கா எதுவும் வரல. ஸோ லேட்டர் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாள் கழிச்சு வந்து பார்த்தீங்கன்னா அந்த சோல் லைன் அப்லேருந்து கம்ப்ளீட்டாக வந்து கார்னிவலுக்கு போகிறாங்க. ஸோ கார்னிவலில் ப்ளே பண்ணுறாங்க. பட் ஆனால் அந்த அளவுக்கான ஒரு சோல் லைன் அப்லேருந்து ஒரு பர்ஃபார்மன்ஸ் வந்து அதில் இல்லை. ஸோ இருந்தாலும் பீச்சஸ்லாம் ப்ளே பண்ணுறாங்க. ஸோ பீச்சஸ்லுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஈகோ கிளாஷ் அவங்களுக்குள்ள இருந்துச்சு, லேண்ட்லேயுமே சரி ஆஃப்லைன்லையுமே அவங்களுக்குள்ள இருந்துகிட்டே இருந்தது. ஸோ லேண்ட்லையுமே நீங்கள் வந்து பார்க்கலாம். ஸோ மூணு மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா ஒமேகா ப்ளே பண்ணுவார், மூணு மேட்ச் ஹெக்டர் ப்ளே பண்ணுவார் இப்படின்ற மாதிரி மாற்றி மாற்றி ப்ளே பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அதனாலேயே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க டீம் அந்தளவுக்கு நல்லா ஒரு பர்ஃபார்ம் பண்ணலை. பீச்சஸில் வந்து பார்த்தீங்கன்னா பாட்டம் தான் முடிச்சு, ஐ திங்க் 15th பொசிஷன் நினைக்கிறேன். ஸோ அப்படிலேருந்தே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கான ஒரு சின்ன ஒரு மனசு ஈகோ கிளாஷ்லாம் இருந்துட்டு இருந்தது. நீ ஐஜிலா நான் ஐஜிலா, நான் ஐஜில் பண்ணுனா நீ அவன் ப்ளே பண்ண, அதாவது இப்போ ஒமேகா ஐஜில் பண்ணா ஹெக்டர் ப்ளே பண்ண மாட்டான், ஹெக்டர் ஐஜில் பண்ணா ஒமேகா ப்ளே பண்ண மாட்டான் இப்படின்ற மாதிரி ஒரு ஈகோ கிளாஷ்லேயே வந்து மாற்றி மாற்றி போயிட்டு இருந்தது. பட் இதை பப்ளிக்காக இது வரல, அவங்களுக்குள்ளேயே இருந்துட்டு இருந்தது. பட் லேட்டர் இந்த பீச்சஸ் முடிஞ்சவனே வந்து பார்த்தீங்கன்னா டீம் டிஸ்கஷன் மேனேஜ்மெண்ட்டோட போகுது, பர்ஃபார்மன்ஸ் கம்மியாக இருக்குது என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரி. ஸோ அதன் பிறகு வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக ஒரு அடிஷன் சேர்க்கலாம் டீமில் யாராவது அப்படின்றதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா எஸ் பவர் வந்து கொண்டு வராங்க. ஸோ எஸ் பவர் கொண்டு வந்த படத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நாலு பேர் தானே ப்ளே பண்ண முடியும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஹெக்டர் ப்ளே பண்ணுவார் அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா எஸ் பவர் வராரு, அப்புறம் காப்ளின் நியோ நாலு பேர் இருக்காங்க. இப்போ மீதி இருக்கக்கூடிய ஒமேகாவும் அக்ஷந்தும் என்ன ஆவாங்க அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கும். ஸோ இந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டீமில் இருக்கக்கூடியவங்க அதாவது மற்றவங்க யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா காப்ளின் ஆகட்டும் நியோ ஆகட்டும், ஸோ இவங்க ரெண்டு பேரும் வந்து பார்த்தீங்கன்னா ஹெக்டருக்கு சப்போர்ட்டிவாக இருக்காங்க. ஏன்னா இவங்களும் ரொம்ப நாள் விளையாண்டுருக்காங்க, இவங்களும் ஒரே ஏஜ் செட்டு. ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து ஹெக்டர் ஐஜில் தான் கம்ஃபர்ட்டாக இருக்கு, அதாவது இப்போ இன்டர்வியூலையும் சரி இல்லை மற்ற யாராவது ஏதாவது ஒன்று கேட்டாங்களுமே கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒமேகாவா ஹெக்டரானா இந்த டீமில் இருக்கக்கூடிய காப்ளின் ஆகட்டும் அண்ட் தென் நியோ, ஸோ இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஹெக்டர் தான் ப்ரிஃபர் பண்ணுறாங்க. ஸோ அதனால் மேனேஜ்மெண்ட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒமேகாவை உட்கார வைக்கிறாங்க. ஸோ ஹெக்டர் ஐஜிலாம் கொடுக்குறாங்க. ஸோ ஹெக்டர் காப்ளின் நியோ எஸ் பவர் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ப்ளே பண்ணுறாங்க. அக்ஷந்த்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா 2 மந்த்ஸ் பிரேக் தராங்க. அது அக்ஷந்த்துமே அவர் அந்த டைமில் அவர் ஸ்டோரியில் போட்டிருந்தார், நான் இ ஸ்போர்ட்ஸ் டோர்னமெண்ட்லேருந்து ஒரு 2 மந்த்ஸ் பிரேக் எடுக்கிறேன், திரும்ப வந்து நான் கம் பேக் கொடுப்பேன் வந்துடும் வேறு டீமில் அப்படின்ற மாதிரி. ஸோ இப்போ இந்த நாலு பேர் கண்டினியூ வராங்க. ஸோ இந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா ஒமேகா வந்து சும்மா உட்கார மாட்டார்ல, ஏன்னா ஒரு பெரிய ஆள் ஒரு நல்லா விளையாடக்கூடியவர் தான். ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா சும்மா உட்கார மாட்டேன், நான் கார்னர் விட்டு லெஃப்டாக வரேன் அப்படின்ற மாதிரி வந்து அவர் லெஃப்ட் ஆகிட்டாரு. ஸோ இவர் லெஃப்ட் ஆனோடனே மீதி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 5 பேர் இருக்காங்க. ஸோ அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா பிஜிஎம்எஸ் முடிஞ்ச உடனே வந்து பார்த்தீங்கன்னா எஸ் பவர் ரிலீவ் ஆயிடாரு. பட் ஆனால் பிஜிஎம்எஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா ஹெக்டரோட ஐஜியில் பிஜிஎஸ்ல டாப் பாட்டம் 15 இருந்தவங்க மேலே வந்துடுறாங்க பிஜிஎம்எஸ்ல. ஸோ அதன் பிறகு வந்து பார்த்தீங்கன்னா மேனேஜ்மெண்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஓகே ஹெக்டர் ஐஜியில் நல்லா ஒர்க் ஆகுது, ஸோ இப்போ இன்னும் ஒரு புது அடிஷன் யாராவது ஒன்று எடுப்போம், டீம் இன்னும் வந்து நல்லா பில்ட் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக ஒரு ஆள் பார்க்குறாங்க. ஸோ அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா மோகோ ஸ்போர்ட்ஸ்லேருந்து நம்ம ஷாகன் வந்து உள்ளே வராரு. ஸோ ஷாகன் உள்ள வந்தானே இப்போ திரும்பவும் வந்து பார்த்தீங்கன்னா 5 பேராக மாறிடுது, அதாவது ஷாகனு ஹெக்டரு காப்ளினு நியோ அக்ஷந்த் அப்படின்ட்டு 4 பேர் தான் விளையாட முடியும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா காப்ளின் ஆகட்டும் நியோ ஆகட்டும் ஹெக்டர் 3 பேரையும் மாற்ற மாட்டேன் அப்படின்ற மாதிரி வந்து மேனேஜ்மெண்ட்டில் சொல்லிட்டாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா அக்ஷந்தா இல்லை வந்து ஷாகனா இந்த 2 பேரில் யாராவது ஒருத்தர் சூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி மேனேஜ்மெண்ட் வந்து ஐஜிஎல் கையிலையும் அந்த டீம்மேட்ஸ் கையிலையும் கொடுத்துறாங்க. பொதுவா எந்த டீம்ல சேஞ்சஸ் நடந்தாலுமே அந்த டீம்ல இருக்கக்கூடிய ஐஜில் தான் வந்து டிசிஷன் எடுப்பாங்க பிளேயர்ஸுமே. ஸோ நாட் மேனேஜ்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளேயர் தான் ஆடணும் இந்த பிளேயர் ஆடணும் மேனேஜ்மெண்ட் சொல்ல மாட்டாங்க. ஸோ அந்த டீம்ல இருக்கக்கூடிய ஐஜில் இந்த பிளேயர்ஸ்ங்களுக்கு எந்த பிளேயர் கூட கம்ஃபர்ட்
கம்ஃபர்டபிளா இருக்கும், யாருக்கு யாரை வேணும் அப்படின்றத அந்த டீம்ல இருக்கக்கூடிய ரூஸ்டர்ஸ் தான் டிசைட் பண்ணுவாங்க. சோ அப்படி வந்து பாத்தீங்கன்னா காப்ளின் ஆகட்டும் அண்ட் நியோ ஆகட்டும் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஹெக்டர் ப்ரிஃபர் பண்றாங்க. ஹெக்டர் இவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அக்ஷன் மோகோ ஸ்போர்ட்ஸ்ல இருந்து வந்த ஷாகனை ப்ரிஃபர் பண்றாங்க. சோ இப்ப அக்ஷந்த் வந்து இதை விட்டு போனானா, ஏன்னா அக்ஷந்த் வந்து இப்ப ஆல்ரெடி நடந்த ஈவெண்ட்ல பிளே பண்ணல, பிரேக் எடுத்துட்டான், இப்ப வந்து திரும்ப அவனை வந்து இது பண்ண முடியாது. அண்ட் அக்ஷந்த் வெளியே போனா கூட அக்ஷந்துக்கு நல்ல ஒரு பெரிய பெரிய டீம்ஸ் எல்லாம் நிறைய டீம்ஸ் ஏதாவது கிடைக்கும், பட் ஷாகனுக்கு கிடையாது, அவனுக்கு வாய்ப்பு கொடுக்கும் அப்படின்றதுனால ஷாகனை ப்ரிஃபர் பண்ணி பிஎம்பிஸ் எல்லாத்துலயுமே வந்து கண்டினியூ பண்றாங்க. சோ இப்ப இந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா ஒமேகாவும் லீவ் ஆயிட்டாரு. சோ அதாவது வந்து பாத்தீங்கன்னா ஒமேகா வந்து ஐஜில் வந்து சரியில்லை அப்படின்ற ஒரு மனஸ்தாபத்திலே வந்து பாத்தீங்கன்னா பேசிட்டு இருந்தாங்க. சோ ஒமேகாவும் வந்து பாத்தீங்கன்னா பண்ணா நான் தான் ஐஜில் பண்ணுவோம், நான் தான் விளையாடணும் அப்படின்ற மாதிரி இருந்தாங்க. சோ இந்த ஈகோ பிரச்சனை அவருமே வெளியே லெஃப்ட் ஆயிட்டாரு. உடனே அவர் வந்து பாத்தீங்கன்னா டபிள்யூஎஸ்பி கேமிங்ல ஜாயின் ஆனாரு. சோ டபிள்யூஎஸ்பி கேமிங்ல பிஎம்பிஎஸ்ல பிளே பண்ணாரு, இப்ப அதை விட்டு வெளியே வந்துட்டாரு. சோ இந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா அக்ஷந்த் சும்மா தான் இருந்தாரு இல்லையா. சோ அக்ஷந்துமே வந்து பாத்தீங்கன்னா சும்மா தான் இருந்தார், ஒரு 2 மந்த்ஸ் அந்த ஒரு இவெண்ட்டுமே எதுவுமே பிளே பண்ணல. சோ அக்ஷந்த்மே வந்து பாத்தீங்கன்னா நேத்து முந்தா நேத்து வந்து பாத்தீங்கன்னா நானுமே வந்து கார்வெல் கேமிங் விட்டு லெஃப்ட் ஆயிட்டேன் அப்படின்ற மாதிரி வந்து போட்டிருக்காரு. சோ இதுதான் கான்ட்ரவர்சி. ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேரும் வெளியே வந்துட்டாங்க அப்படின்ற மாதிரி ஸ்டோரிஸ் போட்டோன்னே இவங்க ஃபேன்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஹெக்டர் கிட்ட போயிட்டு லைவ்ல கேக்குறாங்க, ஏன் இந்த மாதிரி அக்ஷந்த் ஒமேகா எல்லாம் போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி. சோ அதுக்கான ஒரு ரிப்ளை வந்து குடுக்குறாங்க அவங்க, ஏன் அக்ஷந்த் வந்து நாங்க வந்து எடுக்கல ப்ரிஃபர் பண்ணல அப்படின்றதுக்காக வந்து பாத்தீங்கன்னா ஹெக்டர் காபின் இவங்க எல்லாம் பதில் போட்டு சொல்றாங்க. சோ அந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா ஒமேகாவை பத்தி கேக்குறாங்க. அந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா ஒமேகா இவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இவங்களோட போட்காஸ்டிங் சேனல்ல உண்மை என்னன்னு யாருக்கும் தெரியாது, அதாவது வந்து பாத்தீங்கன்னா ஹெக்டரும் காபின் நியோ இவங்க மூணு பேரும் சேர்ந்துதான் வந்து பாத்தீங்கன்னா ஒமேகாவை வந்து பாத்தீங்கன்னா வெளியேற்றிட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒமேகா வந்து அவரோட ஆடியன்ஸ் கிட்ட போட்காஸ்டிங் சேனல் அவர் அங்க பேசிட்டு இருக்கிறதாவும். சோ இதுக்கு பதிலாக நாங்களாம் வந்து அதாவது ஹெக்டர் இவங்க காபின்ல வந்து நாங்களாம் யாரையும் அனுப்பல, அவர் வந்து ஈகோ கிளாஸ்ட், அவர் வந்து பெஸ்டா பண்ணல, டோர்னமெண்ட் ஒழுங்கா பிளே பண்ணல, கிரிண்ட் பண்ணல, ஈவன் பிஜிஎம்எஸ் டைம்லயுமே வந்து பாத்தீங்கன்னா ஐஜிலா இருக்கக்கூடிய ஒமேகா வந்து பாத்தீங்கன்னா எனக்கு கான்பிடன்ஸ் இல்ல, அதாவது ஒமேகாவோட மைண்ட் செட் அப்ப என்னவா இருந்ததுன்னா, சோ இப்ப ஹெக்டரும் இருக்கான், நம்ம ஐஜில் பண்ணா அது சரி வராது, அதனால எனக்கு வந்து ஐஜில் பண்றது எனக்கு கான்பிடன்ஸ் இல்ல அப்படின்றது மேனேஜ்மெண்ட் சொன்னா ஹெக்டர் மேபி உட்கார வைப்பாங்க, ஒமேகா பிளே பண்ணலாம் அப்படின்ற மாதிரி அவர் சொன்னதாகவும். பட் ஆனா மேனேஜ்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒமேகா உட்கார வச்சு ஹெக்டரை போட்டதுனால ஒரு ஈகோ கிளாஷ் எல்லாம் இருந்துட்டே இருந்தது. சோ இதனாலதான் வந்து பிளே பண்ணல, இதனாலதான் வந்து அவர் போயிட்டாரு. அந்த தான் போட்காஸ்டிங் சேனல்ல அவர் அப்படி போட்டுட்டு இருக்காரு, நாங்கெல்லாம் யாரையுமே வந்து பாத்தீங்கன்னா ஒமேகாவை துரத்தல அப்படின்ற மாதிரி ஹெக்டர் காபின் இவங்க எல்லாம் டிஃபெண்ட் பண்றாங்க அக்ஷந்த்துமே. சோ இந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா அக்ஷந்த் வந்து ஒமேகாவுக்கு சப்போர்ட் பண்றாரு, அதாவது வந்து பாத்தீங்கன்னா யாரு என்ன வேணா சொல்லிட்டும் ஒமேகா யாருன்னு எனக்கு தெரியும், கேமை தாண்டி எனக்கு ஒரு நல்ல ஒரு பிரதர், நாங்க ஒன்னா நிறைய நாள் விளையாண்டுருக்கோம் அப்படின்ற மாதிரி அக்ஷந்த் வந்து ஒமேகாக்கு சப்போர்ட்டா இருக்காரு. சோ இதுக்கு இந்த டைம்ல வந்து ஒமேகா வந்து இந்த மாதிரி நேரத்தில் எனக்கு நீ சப்போர்ட்டா இருந்தது, தேங்க்யூ லவ் யூ அப்படின்ட்டு ஒமேகா வந்து அக்ஷந்த் சொல்றாரு. சோ இதுக்கு நடுவில் ஜூசி உள்ள போகுது. சோ ஜூசி அவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒமேகாவோட போட்காஸ்டிங் சேனல்ல கலாய்ச்சிக்கிட்டு இல்ல போஸ்ட போட்டுக்கிட்டு இவங்க வந்து போய் சொல்றாங்க, அவங்க அப்படி சொல்றாங்க, இவங்க தான் என்ன காலி பண்ணாங்க அப்படின்ற மாதிரி மாத்தி மாத்தி இவங்க அவங்கள பிளேம் பண்றாங்க, அவங்க இவங்கள பிளேம் பண்றாங்க. இது ஒரு சின்ன ஈகோ கிளாஷ் தான், இது பொதுவாகவே எல்லா டீம்ஸ்குள்ளேயும் நடக்கும். ஏன்னா இப்போ ஒரு டீம்ல வந்து நீங்க 5th man 6th man வச்சாலே 5th man 6th man இருக்கணும் வந்து டோர்னமெண்ட்டுக்குள்ள ஆடணும், அவனுக்கு வாய்ப்பு கிடைக்கணும், அப்ப வந்து பாத்தீங்கன்னா உள்ள இருக்கவனை யாராவது காலி பண்ணணும், மெயின் லைன் அப்ல இருக்கக்கூடிய 4 பேர் பெர்ஃபார்மன்ஸ் சரியில்லைன்னு மேனேஜ்மெண்ட் சொல்லி அவனை உட்கார வச்சு நம்ம அதுல ஆடணும், இல்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஏதாவது ஒன்னு பண்ணணும், இல்ல ஜெண்டா போடணும்ட்டு வந்து பாத்தீங்கன்னா 5th man 6th man டீம் குள்ளறவனே பண்ணிட்டு இருப்பான், ஏன்னா அவனுமே எக்ஸ்போஷன் ஆகணும், அவனும் க்ரோ ஆகணும் இல்லையா. சோ அந்த மாதிரியான ஒரு ஈகோ கிளாஷ் தான், இது எல்லா டீம்லயும் பொதுவா நடக்கும், பட் இங்க கொஞ்சம் அதிகமா நடந்திருக்கு. அண்ட் தென் இது தாண்டி பர்சனல்ன்றதை தாண்டி இது ஒரு பப்ளிக் பிளாட்ஃபார்முக்கு வந்துருச்சு. சோ சோஷியல் மீடியாக்கு அவரும் போட்காஸ்டிங் சேனல்ல போடுறது, இவரும் லைவ்ல வந்து அதுக்கு ரியாக்ட் பண்றது, சொல்லப்போனா காபின் இவங்க எல்லாம் வந்து ஃப்ரஸ்ட்ரேட்டட் ஆயிட்டு வந்து பாத்தீங்கன்னா ஒமேகா வந்து சேலஞ்ச் பண்றாங்க. சோ நீ வந்து ஹெக்டர் வந்து அப்ப அவ்வளவு பெஸ்ட் ஐஜியில் இல்ல, நீ எல்லாம் ஒஸ்ட் அப்படின்னு சொன்னியே, சோ இப்ப ஹெக்டர் இதெல்லாம் நாங்களா இருக்கோம், சோ நீ வேணா அவ்வளவு பெஸ்டா இருந்தா நீ வேணா ஏதாவது ஒரு டோர்னமெண்ட்ல வின் பண்ணி காட்டு அப்படின்ற மாதிரி காப்ளின் இவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒமேகா வந்து சேலஞ்ச் பண்றாங்க. அதாவது ஹெக்டர் வந்து சொல்றாரு ஒமேகாவை, நீ வேணா அவ்வளவு பெஸ்டா இருந்தா நீ வேணா ஒரு டீம் உருவாக்கி நீ வேணா கப்பு வின் பண்ணி காட்டு அப்படின்ற மாதிரி வந்து ஹெக்டர் சொல்றாரு. இந்த டைம்ல காப்ளின்மே வந்து பாத்தீங்கன்னா நீ வேணா ஒரு பெஸ்ட் பிளேயர் இருந்தா 1 vs 1 வா அப்படின்ற மாதிரி இவரு ஃபர்ஸ்ட் ரொட்டேட்ல வந்து மாத்தி மாத்தி பேசிக்கிறாங்க. சோ இதெல்லாம் எங்க ஆரம்பிச்சுன்னா ஒரு ஈகோ கிளாஷ் தான். சோ மத்தபடி இதுல வேற எதுவும் கிடையாது. சோ இது நடுவில் அமித் பாயும் வந்து பாத்தீங்கன்னா கார்னிவல் மேனேஜ்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா பிஜிஎம்எஸ்க்கு டிக்கெட் போடல அப்படின்றதுனால அவருமே அவரோட ஆதங்கம் அதெல்லாம் வந்து வெளியே தெரிவிக்கிறாரு. சோ அவரும் வெளியே போயிட்டாருல மெடலுக்கு. சோ இதெல்லாம் கார்னிவல் மேனேஜ்மெண்ட் அப்படியே வந்து பாத்தீங்கன்னா குளறுபடி ஆயிடுச்சு, எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இவங்க சொல்றதுதான் கேக்குறாங்க அப்படின்ற மாதிரி வந்து பேசிட்டு மாத்தி மாத்தி வந்து போட்டுட்டு இருக்காங்க. சோ இவர் அவர் குறை சொல்றதும் அவர் இவர் குறை சொல்றதுமான்றதா நடந்துட்டு இருக்கு. சோ மத்தபடி இதுல வேற ஒண்ணும் இல்ல. சோ இதுதான் கான்ட்ரவர்சி, புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன்.
இது ஒரு தேவையில்லாத கண்டென்ட், தேவையில்லாத டாபிக் தான். ஸோ எனிவே, ஸோ ஈகோ கிளாஷ், ஈகோ அதான் கருத்து வேறுபாடு. எப்படி நம்ம பக்கத்து வீட்டில் இருக்கக்கூடியவனுக்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மேலே பொறாமல் இருக்கோ, அதே மாதிரி டீம்மேட்டில் இருக்கக்கூடியவனே அவனுக்கு பார்த்து பொறாமல், அதனால வந்து பார்த்தீங்கன்னா பிரிஞ்சிட்டாங்க, வெளியே போயிட்டாங்க. ஸோ வெளியே போனவரை அவங்க தான் என்னை வெளியே தொடர்ந்துட்டாங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ இவங்க நாங்களாம் இல்லை, அவனை தான் ஒழுங்காக சரி பண்ணாமல் ப்ளே பண்ணாமல் போயிட்டான் அப்படின்ற மாதிரி பேசிக்கிறாங்க, நடந்துக்குது. ஸோ தட்ஸ் இட், பை பை, டாடா, டேக் கேர்.